தனியார் பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் இயக்கப்பட்டிருக்கிறது. அரசு பேருந்து கட்டணத்தில் அரசு நடத்தினரோடு தான் அந்த தனியார் பேருந்துகள் இயங்கும் என்று டீசல் செலவு ஓட்டுநர் நடத்தினர் மீதான சுமையை குறைப்பதற்கும் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. 2000 பேருந்துகளை வாங்கி நிறுத்துவது என்பது தேவையற்ற செயல். ஆம்னி பஸ்ஸே வந்து நம்ம கவர்மெண்ட் என்கேஜ் பண்ண போகுது, கவர்மெண்ட் ஃபேரில் தான் போது. நீங்கள் எல்லாரும் யாராவது செக் பண்ணிக்கோங்க. சென்னையிலிருந்து பொதுமக்கள் சொந்த ஊர் செல்வதற்கும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் அவரவர் சொந்த ஊர் செல்வதற்கும் வழக்கமாக இயங்குகின்ற பேருந்துகளை விட கூடுதல் பேருந்துகளும் இயக்குவதற்கு ஆணையிட்ட அடிப்படையில் இந்த ஆண்டு வழக்கமாக இயங்குகின்ற பாதையிலிருந்து மாற்றி டைவர்ஷன் அடிப்படையிலிருந்து அரசு பேருந்துகளை இயக்கப்படுகின்ற சூழலை மாற்றுவதற்காக அந்தந்த பகுதியிலே பொதுமக்கள் தங்கள் பகுதியிலே சென்று வருவதற்கு ஏற்ப தனியார் பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் எடுக்கப்பட்டு இயக்கப்படுகிறது. அதுவும் எந்த பிரச்சனையுமின்றி 2 நாட்களாக இயக்கப்பட்டிருக்கிறது, இன்றைக்கும் இயக்கப்படுகிறது. இப்பொழுது நான் ஆய்வு செய்தபோது என்னோடு வந்தவர்களே பார்த்திருக்கலாம், ஒரு ஆம்னி பேருந்து அரசு ஒப்பந்தத்தில் இயங்குவதற்கு முன் வந்து அங்கே நிறுத்தப்பட்டு அதில் பேருந்தில் பயணிகள் இருந்தார்கள். அரசு நடத்தினர் வழங்குகின்ற அரசு கட்டணத்திற்கான டிக்கெட்டை பெற்றுக்கொண்டு அதில் அவர்கள் பயணம் செய்வதற்கு அமர்ந்திருந்த காட்சியும் நாம் பார்த்தோம். பல தரப்பினர் பல்வேறு விதமான சந்தேகங்களை எழுப்பியிருந்தார்கள். நாங்கள் அப்பொழுதே உறுதியாக சொல்லியிருந்தோம், எந்தவித கோளாறு குளறுபடிகளுக்கு இடமில்லாத வகையில் அரசு பேருந்து கட்டணத்தில் அரசு நடத்தினரோடு தான் அந்த தனியார் பேருந்துகள் இயங்கும் என்று அதே போன்று இயக்கப்பட்டிருக்கிறது. எனவே கோயம்பேடு மாதாவரம் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் என்று 3 பேருந்து முனையங்களிலிருந்து இயக்கப்படுகின்ற பேருந்துகள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சென்று கொண்டிருக்கின்றன. தனியார் பேருந்துகள் வாங்கி அதுதான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன, அரசு பேருந்துகள் தேவையான அளவுக்கு இருக்கின்றன. இருந்தாலும் நாம் எதிர்பார்ப்பதை விட மக்கள் கூடுதலாக பயணிக்கின்ற சூழலில் மற்ற வழித்தடங்கங்களில் மாவட்டங்களில் உள்பகுதியில் இயங்குகின்ற வழித்தடங்களில் இயங்குகின்ற பேருந்துகளை எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அதே போல் மாநகர போக்குவரத்து கழகத்தின் பேருந்துகளை இரவுக்கு பிறகு எடுத்து இங்கே பயன்படுத்த வேண்டிய சூழல் வருது. அந்த நேரங்களில் அந்த ஓட்டுநர் நடத்தினருக்கு பணிச்சுமை கூடுதலாகிறது. டைவெர்ட் பண்ணி வருகின்ற பொழுது அதற்கான டீசல் செலவு, அதற்கான கட்டணம் இவையெல்லாம் வழக்கமான கட்டணங்களை விட கூடுதலாகிறது. எனவே அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கும் ஓட்டுநர் நடத்தினர் மீதான சுமையை குறைப்பதற்கும் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தீபாவளியின் போது பொங்கல் விழாக்களின் போது இந்த கூடுதல் பேருந்துகள் தேவைங்கிற போது அதற்காக அரசு 2000 பேருந்துகளை வாங்கி நிறுத்துவது என்பது தேவையற்ற செயல். ஏன்னா மற்ற நாட்களில் அவ்வளவு பேருந்துகளுக்கு தேவையில்லை. வழக்கமாக ஓடுகின்ற வழித்தடங்களில் ஓடுகின்ற பேருந்துகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே இது ஒரு தற்காலிக ஏற்பாடு. பொதுமக்கள் சிரமமின்றி செல்வதற்கு, ஊர் சென்று சேர்வதற்கு செய்யப்பட்ட ஏற்பாடு, அது சிறப்பாக இருக்கிறது. இதில் இன்னும் சொல்லப்போனால் அதில் அரசுக்கு செலவு குறைவாகத்தான் இதில் ஆகிறது. பொதுப்படையான வெளிப்படையான ஒரு டெண்டர் விடப்பட்டு அந்த டெண்டரில் கலந்து கொண்டவர்கள் குறிப்பிட்ட தொகையில் இன்னும் குறைப்பதற்கு அரசிடமிருந்து சொல்லப்பட்டு அவர்கள் குறைத்து எடுத்து அந்த கட்டணத்தில் இயங்குகின்றார்கள். அந்த கட்டணம் அரசு செலவிடுகின்ற கட்டணத்தை விட குறைவுதான். எனவே அரசுக்கு இதனால் நிதி இழப்பும் இல்லை, மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் ஊர் சென்று சேர்வதற்கு இது வசதியாக இருக்கிறது. ஓட்டுநர் நடத்தினர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை இல்லாமல் தவிர்க்கப்பட்டிருக்கிறது.